ஸ்ரௌத்தஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏனசோத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகனசே நம ஸ்ரீமதே விகனசமஹா குரவே நம எத்பாதபத்மமகரந்தரசம் பிபந்த பிரம்மாதக பரமநிர்வதிமா புரார்யாஹ யத்தர்ஷனாத் விவித தோஷ கணோபயாதி ஸ்ரீ ஸ்ரீநிவாச குணசீல பதம் பிரபத்யே. கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து உந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம் குறைவொன்றும் இல்லாத கோவிந்தா உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோர் எம்பாவாய். கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் அந்த கண்ணனிடம் அவனை துயிலெழுப்பி அவனை சிம்மாசனத்திலே அமர வைத்து அவனிடம் வேண்டக்கூடிய வரங்களையெல்லாம் பெற்று அந்த ஆபரணங்களையெல்லாம் அணிந்து கொண்டு இவ்வாறாக அந்த கண்ணனுடன் அளவளாவி எப்பொழுதும் அவனுடன் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான தருணங்களிலே இப்படி ஒரு தருணம் கரவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துன்போம் என்பதான அந்த கண்ணன் மாடு மேய்த்தான். அப்படி மாடுகள் மேய்க்கும் பொழுது அந்த கறவைகள் பின் சென்று கானம் என்பதான அந்த காட்டுப்பகுதிக்கு சென்று சேர்ந்துண்போம் அப்படியான அந்த கண்ணனுடனே மாடு மேய்க்க சென்று அந்த நிகழ்வுகளை ஆண்டாள் நாச்சியார் இங்கே நினைவு கூறுகிறார். அற்புதமாக கறவைகள் பின் சென்று கானம் சேர்ந்துண்போம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்து என்று அந்த ஆய்குலத்தவர்கள் அறிவில்லாதவர்கள் என்பதாக சொல்கிறார். அதாவது அறிவில்லாதவர்கள் என்றால் தங்களுடைய அந்த வெகுளுத்தனம் வெகுளுத்தனத்தையே ஆண்டாள் ஆட்சியார் அவ்வாறாக குறிப்பிடுகின்றார். அப்படி வஞ்சம் இல்லாதவர்கள் எந்த விதமான சூதுவாதம் இல்லாதவர்கள் ஆயர்கள் மிகுந்த நல்ல காரியத்தை செய்பவர்கள் எப்பொழுதும் கோ சம்ரக்ஷணை என்பதான உயர்ந்த ஒரு சம்ரக்ஷணை கோ சம்ரக்ஷணை உலகிலேயே மிகப்பெரிய கைங்கரியம் கோ சம்ரக்ஷணை. அந்த கோமாதா தேவியுடனே எல்லா விதமான தேவதைகளும் இருக்கிறார்கள். அந்த கோ மாதாவானவள் தன்னுடைய உதிரத்தை முழுவதும் பாலாக கொடுக்கிறாள். அந்த பாலிலிருந்தே தயிர் நெய் என்பதான எல்லா விதமான அந்த வஸ்துக்களும் கிடைக்கின்றன. அந்த நெய்யை கொண்டே நாம் ஆகுதிகள் செய்து தேவர்களுடைய அருளை பெற முடியும் என்பதான அப்பேற்பட்ட அற்புதமான ஒரு ஜீவராசியை எம்பெருமான் நமக்கு அளித்துள்ளார். அதற்காகவே கண்ணன் அவதாரம் எடுத்த பொழுது இந்த கோசம்பரக்ஷன் என்பதான இந்த ஆயர் குலத்தை பார்த்தே பிறந்தானாம் கண்ணன். அப்படி ஒரு உயர்ந்த ஒரு தன்மையை ஒரு உயர்ந்த இடத்தை ஆயர் குலத்துக்கு அளித்தான் கண்ணன். அப்படி கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துன்றோம் அறிவொன்றும் இல்லாத ஆய்குலத்துந்தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம். அப்படி அந்த கண்ணனானவன் இந்த ஆயர் குலத்தில் பிறந்ததால் பிறவி பெருந்தனை புண்ணியம் யாவுடையோம் அப்படியேற்பட்ட புண்ணியத்தை கொண்டவர்களாக ஆயர்கள் இருக்கிறார்கள். புண்ணியம் யாவுடையோம் குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தா என்று ஆண்டால் நினைக்கிறார். இந்த எல்லா விதமான நாமங்களிலும் மிக உயர்ந்தது கோவிந்த நாமம். அப்படி கோவிந்தா 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 என்றாலே அந்த எம்பெருமான் மிகவும் மனம் குளிர்ந்து அனுகிரகம் செய்கின்றான். அப்படி மிக எம்பெருமானுக்கே மிகவும் பிடித்த நாமும் கோவிந்தா. அந்த திரௌபதியானவள் அங்கே அந்த சபையிலே மானபங்கப்படுத்தப்பட்ட பொழுது அவர் எவ்வளவோ முயற்சி செய்து பார்க்கிறார் கிருஷ்ணா கிருஷ்ணா என்று கூட கத்துகிறாள். அப்பொழுதெல்லாம் அவன் கண்ணன் வரவில்லை. கோவிந்தா என்று ஒரேடியாக செய்து இன்னால் என்னால் முடியாது என்று கையை மேலே தூக்கிவிடுகிறாள். அப்படி கோவிந்தா என்ற நாமத்தை சொன்னவுடன் கண்ணபெருவான் அற்புதமாக அங்கே புடவைகளை வாரி வாரி சொழிந்து அந்த திரௌபதியின் மானம் காத்தான் என்பதாக நாம் மகாபாரதத்திலே படிக்கின்றோம். அப்படி அந்த கோவிந்த நாமாவளிக்கு மிகச்சிறந்த ஒரு மயங்கிவிடுகின்றான் கண்ணன் எம்பெருமான். அப்படி குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா உந்தனோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உந்தன்னை நாங்கள் அறியாத பிள்ளைகள் உன்னுடைய மகா சக்தி உன்னுடைய இது என்ன பராக்கிரமம் என்னவென்றே தெரியாது. நான் உங்களுடன் எப்பொழுதும் நீ எங்கள் குலத்தில் பிறந்தவன் என்னுடைய கண்ணன் என்பதாகவே நாங்கள் நினைத்து கொண்டிருக்கின்றோம். அப்படி நாங்கள் நினைப்பதனால் உங்களை ஏதும் சிறு வார்த்தை சொல்லி அழைத்திருந்தால் சிறுபேர் அழைத்தனவும் சீரி அருளாதே அப்படி ஏதும் நாங்கள் உன்னை சிறு வார்த்தை பேசி அழைத்திருந்தால் நீ மனதில் வைத்து கொள்ளக்கூடாது. சிறுபேர் அழைத்தனும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பறை இங்கும் எம்பெருமானை தாயார் ஆண்டாள் நாச்சியார்
பறை தருவாய் என்றே கேட்கின்றார். ஒவ்வொரு பாடலிலும் இந்த பறை பறை என்பதான அற்புதமான இந்த வரம் நமக்காகவே அந்த எம்பெருமானிடம் பிரார்த்தித்து அவள் அந்த வரத்தை பெற வேண்டும், அந்த ஜீவாத்மாக்களானது முக்தி அடைவதற்கான அந்த பறையை பெற வேண்டும் என்பதற்காகவே அந்த எம்பெருமானை ஒவ்வொரு பாடலும் சிரிக்கின்றார். அதேபோல் இந்த பாடலிலும் இறைவா நீ தாரா, இந்த பாடலில்தான் இறைவா என்றே அந்த இறைவன் என்பதான அந்த அற்புதமான வார்த்தையை அங்கே எப்படி ஜோதி சுரூபமாக இருக்கின்றான் என்று சொன்னாலோ அதே போல் இந்த இடத்திலே இறைவா நீ தாராய் பறை ஏலோ ரெம்பாவாய், அப்படியான பறையை எங்களுக்கு அருள வேண்டும். நாங்கள் ஏதும் அறிவில்லாதவர்கள், ஏதும் நாங்கள் உனக்கு உன்னுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம் என்பதற்காக தவறாக சொல்லிவிட்டாலோ சிறுபேர் அழைத்தாலோ நீ சீறி அருளக்கூடாது, எங்களை மன்னித்து அருள வேண்டும், மன்னித்து அருள் ஆட்கொள்ள வேண்டும் என்பதாக ஆண்டாள் நாச்சியார் இங்கே பிரார்த்திக்கின்றார். தாயாருடைய அந்த ஸ்தானத்திலே ஆண்டாள் நாச்சியாரவர் இருந்து கொண்டு நமக்காக பரிந்து பேசி எம்பெருமானிடம் அந்த கண்ணனிடம் கருணையை வேண்டுகின்றாள். நமக்காக இருக்கக்கூடிய அந்த ஆண்டாளுடைய திருவடிகளை சரணமடைந்து அவளுடனே சென்று அந்த கண்ணன் அனுபவத்தை அனுபவிப்போம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.